இப்போ இந்தியா என்பது நாட்டை வர்ணிக்க போதுமானதாக இல்லை என்கிற காரணத்தினாலே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியா அதாவது பாரதம், இந்தியா எனப்படும் பாரதம் என்று சொல்லி அந்த அரசமைப்பு சட்டத்தில் இருக்கு. ஏன்னா பாரத் என்று புதிதாக மாற்ற தேவையில்லை, ஏற்கனவே இருக்குது. ஆலோசனை கூட்டத்தில் நடக்கும்பொழுது அம்பேத்கர் இதில் முற்றிலும் முரண்பட்டாரு, அப்போ பாரத் அப்படிங்கிற விஷயத்தை அவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்கிறாங்க. பல்வேறு விவாதங்கள் நடந்த பின்பு ஒரு ஒத்த கருத்தை எட்டுகிறோம். அப்போ விவாதத்துக்கு முன்பு என்ன என்பது அங்கு பொருட்படுத்தத்தக்கதல்ல. எல்லா பெரிய தலைவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒத்த கருத்தின் அடிப்படையில் என்ன முடிவுக்கு வந்தார்களோ அதான் எழுதப்பட்டிருக்கு. உலகத்தில் பல நாடுகள் தங்களுடைய பேரை மாற்றிருக்காங்க. இப்போ நாலாம் படிக்கும்போது அந்த ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபியில் அட்லஸ் வச்சு நாங்கள் படிப்போம், சிலோன்னு தான் இருக்குங்க. இன்னைக்கு ஸ்ரீலங்கான்னு இருக்குல்ல, நான் வந்து சிலோன்னு தான் அந்த இதில் எழுதியிருக்கேன். பர்மாங்கிறது தான் எனக்கு நல்லா ரொம்ப மியான்மர் ஆயிடுச்சு. இவர்கள் ஒன்றிய அரசு என்று சொல்வதை அவர்கள் மறுக்கலாம், அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. ஏங்க நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் சொன்னது நீங்கள் ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் சொன்னால் நான் ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதை ஏற்றுக்கணும். அரசமைப்பு சட்டத்தில் ஒன்றிய அரசு இன்னும் இருக்கிறதுனால அவன் திமுகவினர் ஒன்றிய அரசு என்று சொல்வதில் குற்றம் காண முடியாது. தேர்தல் ஆதாயம் பெருசா வராது. பல ஒன்றியங்கள் சேர்ந்ததுதான் ஒரு இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உறுத்துதோ உறுத்துதுன்னா ஒரு உண்மை உறுத்தும். அதாவது ஒன்றியம் எல்லாம் கிடையாது. அமெரிக்கால ஒன்றியம்னா அதுக்கு உண்மையான அர்த்தம் இருக்கு. எத்தனை முறை ஆட்சிகள் கலைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சி ரெண்டு முறை கலைக்கப்பட்டது. பாண்டிச்சேரியில் ஒரு திமுக ஆட்சி இருந்தது, பல பேருக்கு இன்றைக்கி தெரியாது. அதை கலைச்சாங்க. எதுக்காக கலைச்சாங்க? காங்கிரஸில் இந்தியா என்பது தேசிய இனங்களின் சிறைக்கூடம். இப்போ தேசிய இனம்னா என்னென்னா தமிழ் தேசிய இனம், தெலுங்கு தேசிய இனம், கன்னட தேசிய இனம், வங்க தேசிய இனம் என்று எல்லாமே தேசிய இனங்கள், நேஷனாலிட்டின்னு சொல்கிறேன். அதாவது ஒன்றியம்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இது ஒன்றிய தன்மையே இல்லையே. ஒன்றியம்னு சொன்னால் 356 பிரிவை ரத்து பண்ணுங்க. நீங்கள் யார் ஒரு மாநில அரசை கலைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அரசியலமைப்பு சட்டம் வந்து தெளிவா சொல்லுது, தெளிவா சொல்லுது, அரசும் பயன்படுத்தலாம் பாரத்ங்கிறது பயன்படுத்தலாம். ஆமா, ரெண்டும் ஏன்னா கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. மத்திய ஆட்சியானது ஒரு மாநில ஆட்சியை எந்த காரணம் ஒன்றும் கலைக்க கூடாது. அதை நீங்க கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் நம்ம ஒன்றிய அரசுன்னு பேசினா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகரும் நியூட்டன் அறிவியல் மன்றத்தின் தலைவருமான திரு இளங்கோ சுப்பிரமணியம் அவர்கள். அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. G20 மாநாடு இன்று தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவினுடைய தலைமையில் இந்த மாநாடு நடக்குது. இந்த மாநாடுக்கு முதற்கட்டமாக ஒரு தேநீர் விருந்துக்கு அழைப்புதல் கொடுக்கும் பொழுது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது பதிலாக பிரசிடென்ட் ஆஃப் பாரத் அப்படின்ற இருந்த விவகாரம் வந்து பெரிய அளவில் பூதாகரமாகி இந்தியாவினுடைய பெயரை பாரத் அப்படின்னு மாற்ற போகிறாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சை நிலவிக்கிட்டு இருக்கு. அதனை மெய்ப்பிக்கும் வகையில் இன்றைக்கி வந்து பிரதமர் மோடி அவர்களுடைய அந்த இருக்கை பலகையில் அந்த பெயர் பலகையில் வந்து பாரத் அப்படின்னு இடம்பெற்றிருக்கு. இப்போது வரக்கூடிய நாட்களில் பாரத் அப்படின்னு இந்தியாவுடைய பேர் எல்லாத்தையும் மாற்ற போகிறாங்க அப்படின்ற ஒரு சர்ச்சைக்கு இதுவும் ஒரு காரணமாக அமைஞ்சிருக்குது. இந்தியா வெர்சஸ் பாரத் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? G20 மாநாடுடைய நிலவரத்தை எப்படி பார்க்குறீங்க? பாரத் என்று பெயர் மாற்றப் போகிறார்கள் என்பது ஏற்கத்தக்கதல்ல. ஏன்னா இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டம் 1950 ஜனவரி 26 நிறைவேற்றப்பட்ட போது அதிலேயே பாரத்னு இருக்கு. ஆமாம், அரசமைப்பு சட்டத்தை எடுத்த உடனே முதல் ஷரத்து என்ன சொல்லுதுன்னா இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் அ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதாவது இந்தியா அதாவது பாரதம், அரசுகளின் ஒன்றியம். இப்போ இந்தியா என்பது நாட்டை வர்ணிக்க போதுமானதாக இல்லை என்கிற காரணத்தினாலே டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியா அதாவது பாரதம், இந்தியா எனப்படும் பாரதம்
என்று சொல்லி அந்த அரசமைப்பு சட்டத்தில் இருக்குது. ஏன்னா பாரத் என்று புதிதாக மாற்ற தேவையில்லை, ஏற்கனவே இருக்குது. ஏன்னா இந்திய ஜனாதிபதி மதிப்புக்குரிய திரௌபதி முர்மு அம்மையார் அவர்கள் மற்ற நாட்டு தலைவர்களுக்கு கொடுத்த அந்த அழைப்புதலில் பாரத் பிரசிடென்ட் ஆஃப் பாரத் என்று இருப்பது அரசமைப்பு சட்டத்தில் உள்ளது தான், புதிதாக ஒன்றும் கொண்டு வரலை. அதே மாதிரி இன்றைக்கு பிரதமர் அவருடைய இருக்கைக்கு முன்பாக வைத்திருக்கக்கூடிய அந்த பெயர் பலகையில் பிரைம் மினிஸ்டர் பாரத் என்பதும் ஏற்கனவே இருக்கிற விஷயம்தான். இப்போ நம்முடைய தேசிய கீதம் நம்ம எல்லா பிள்ளைகளுக்கு தெரியும், ஜனகணமன. அதில் பார்த்தீங்கன்னா பாரத பாக்கிய விதாதா அப்படின்னு வரும். இது பல இதில் இப்போ நான் வந்து உங்களுக்கு தெரியும், நான் பிஎஸ்என்எல்ல வேலை பார்த்தவன். பிஎஸ்என்எல் என்பது பாரத் சஞ்சார் நிகாம் லிமிடெட். இப்போ இந்தியாவில் கணக்கில்லாத 250 பொதுத்துறைகள் இருக்குது. நான் மத்திய பொதுத்துறை சொல்கிறேன், மாநில பொதுத்துறையும் இருக்குது. இந்த பொதுத்துறை நிறுவனங்களில் கணிசமான பிரம்மாண்டமான நிறுவனங்களுக்கு நவரத்ன அந்தஸ்து பெற்ற நிறுவனம், மகாரத்ன அந்தஸ்து பெற்ற நிறுவனம், இதுக்கெல்லாம் பாரத்ங்கிற பேர் இருக்குது. இப்போ பிஹெச்இஎல்னா சொல்கிறேன், உங்களுக்கு தெரியும், பாரத மிகுமின் நிறுவனம். எல்லாம் நேரு காலத்தில் காமராசர் காலத்தில் கொண்டு வரப்பட்டது. அதே மாதிரி நீங்கள் எதை எடுத்தாலும் பாரத் எர்த் மூவர்ஸ் லிமிடெட், பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். இப்போ பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் தான் இந்த மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தை தயாரிக்கிறாங்க. இப்படி உங்களுக்கே நிறைய தெரியும், பல்வேறு பட்டியலிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய நிறுவனங்கள் பாரத்ங்கிற பேரில் இருக்குது. அதே நேரத்தில் இந்தியா என்கிற பேர்லையும் இருக்குது. நம்ம அதையும் சொல்ல, ரெண்டு பேருமே பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்கு. சாதாரணமாக நம்ம குடும்பங்களில் பேர் ஒன்று வச்சுருப்பாங்க, கூப்பிடுற பேர் ஒன்றா இருக்கும். என்னென்னு சொன்னால் தாத்தா பேரை பேரனை கொண்டிருப்பாங்க, மாமனார் பேரை தாயாரை கூப்பிட முடியாதுங்கிறக்காக வேறு ஒரு பேர் வச்சுக்குவாங்க. அது மாதிரி அப்போ கல்யாண புத்திரிகள் எழுதுவாங்க, என்ன எழுதுவாங்க, உஷா என்னும் மீனாட்சி, சூர்யா என்னும் சிவகுமார் அப்படி வரும். அப்போ அதே மாதிரி தான் அரசமைப்பு சட்டத்திலே என்ன எழுதினார் டாக்டர் அம்பேத்கர், இந்தியா எனப்படும் பாரதம். ஏன்னா அது ஒன்றும் பெயர் மாற்றமாக கருத வேண்டாம். ஆனால் இப்போ இந்தியாவுடைய பெயர் பாரத் அப்படின்ற ஏற்கனவே அழைக்கலாம் அப்படின்ற விஷயம் கான்ஸ்டியூஷன்ல இருக்குது அப்படின்ற விஷயத்த சொல்கிறீங்க. இப்போ அரசியலமைப்பு சொல்லக்கூடிய விஷயத்தில் அன்னைக்கு வந்து அம்பேத்கர் அவர்களுடைய அந்த ஆலோசனை கூட்டத்தில் நடக்கும்பொழுது அம்பேத்கர் இதில் முற்றிலும் முரண்பட்டார். ஆனால் அதுக்கப்புறம் தான் ஒரு கட்டத்துக்கு மேலே தான் கன்வின்ஸ் ஆகி பாரத்னு வைக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்து அவர் வந்தார் அப்படின்ற ஒரு விஷயம்லாம் சொல்லப்படுது. அப்போ பாரத் அப்படிங்கிற விஷயத்தை அவர் முழுமையாக ஏற்றுக்கொள்ளலை அப்படின்னு சொல்கிறாங்களே. அதாவது பல்வேறு விவாதங்கள் நடந்த பின்பு ஒரு ஒத்த கருத்தை எட்டுகிறோம். அப்போ விவாதத்துக்கு முன்பு என்ன என்பது அங்கு பொருட்படுத்தத்தக்கதல்ல, ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு ஒத்த கருத்துக்கு வந்தாச்சு. இப்போ அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பொறுத்த மட்டும் அவர் சொன்ன பல்வேறு விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன, சில பல விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இந்தியாவுக்கு ஆட்சி மொழி இந்தி என்பதை டாக்டர் அம்பேத்கர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சமஸ்கிருதம் தான் இந்தியாவினுடைய ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும் என்று முன்மொழிந்ததை அன்றைக்கு மகாத்மா காந்தி ஏற்றுக்கொள்ளவில்லை, ஜவஹர்லால் நேரு ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே எல்லா பெரிய தலைவர்களும் ஒன்றாக சேர்ந்து ஒத்த கருத்தின் அடிப்படையில் என்ன முடிவுக்கு வந்தார்களோ அதுதான் எழுதப்பட்டிருக்கு. எனவே பாரத் என்பதில் அதாவது நீங்கள் முடிவெடுக்கிற வரைக்கும் என்ன வேணால் பேசலாம், முடிவெடுத்த பின்னால் என்ன முடிவாகத்தான் பேசலாம். சிச்சுவேஷனில் என்ன ஃபைனல் ரெசல்யூஷன் எடுக்கிறோமோ அதுதான் அதான் வந்து இப்போ நான் யூனியனில் நீண்ட கால அனுபவம் நமக்கு அதுதான், முடிவு எடுக்கிற வரைக்கும் இஷ்டத்துக்கு பேசுவோம், முடிவு எடுத்தாச்சுன்னா எடுத்த முடிவு தான் பேசணும். அதே மாதிரி இந்தியா தட் இஸ் பாரத், இந்தியா எனப்படும் பாரதம், உஷா எனப்படும் மீனாட்சி, அல்லது வேற ஷியாமலா எனப்படும் குப்பம்மாள், இப்போ எதுவாக இருந்தாலும் அது ரொம்ப திட்ட தெளிவாக அங்கே வந்தாச்சு. ஏன்னா அதில் ஒன்றும் சிக்கலுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லா இதுலேயும் பாருங்களேன், தேசிய கீதத்திலும் பாரத பாக்கிய விதாதான வச்சிருக்காங்க. இப்போ ஏற்கனவே வந்து இந்தியா அப்படிங்கிற பேர் தான் தேசிய அளவில் இல்லாமல் ஒட்டுமொத்த உலக அடிப்படையிலே இந்தியா அப்படிங்கிற பேர் தான் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு, எல்லாரும் மத்தியிலும் தெரிஞ்சிருக்கு. அப்போ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் திடீர்னு பாரத்னு சொல்லி எங்கள் அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறது அப்படின்றது இப்போ இருக்கக்கூடிய அந்த இந்தியா கூட்டணியை வந்து எதிர்க்கணும், இல்லை இந்தியா கூட்டணிக்கு நம்ம இந்தியானு யூஸ் பண்ணுறது சாதகமாயிரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாரத்ங்கிறத கொண்டு வர்றாங்கன்றாங்களே. இல்லை அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா அது ஒரு சின்ன விஷயம். பாரத் என்று பெயரை பிரபலப்படுத்துவது என்பது பிஜேபி கட்சிக்கு இருக்கக்கூடிய செயல் திட்டம், அஜெண்டா. அந்த அஜெண்டா நேற்றைக்கு வந்ததல்ல. அப்படி பார்த்தீங்கன்னா பாரத்னு சொன்னால் மதிப்புக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் பாரத் ஜோடா யாத்திரைன்னு தான் போனார், இந்தியா ஜோடா யாத்திரைன்னு அவர் போகலை. எனவே இதெல்லாம் அவங்களுக்கு அந்த கட்சிக்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு, அதற்கு வழிகாட்டக்கூடிய ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு அவங்க வெளிப்படையாக சொல்லப்பட்ட திட்டங்கள்.
இந்தியா என்பதும் பாரத் என்பவருக்கு என்ன வித்தியாசம்னு சொன்னால், பாரத் என்பது ஒரு சுதேசித்தன்மை, ஒரு இந்திய தன்மையோடு இருக்குது என்பது தான் அவங்க சொல்லக்கூடிய விஷயம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், உலகத்தில் பல நாடுகள் தங்களுடைய பேரை மாற்றிருக்காங்க. இப்போ நாளெல்லாம் படிக்கும்போது அந்த ஹிஸ்ட்ரி ஜியோகிராஃபியில் அட்லஸ் வச்சு நாங்கள் படிப்போம், மேப்பில் குறிக்கணும். நீங்களும் அதை படிச்சாங்க, அட்லஸ் தான் ஆ, அங்கே பார்த்தீங்கன்னா சிலோன்னு தான் இருக்குங்க. இன்றைக்கி ஸ்ரீலங்கான்னு இருக்குல்ல, நான் வந்து சிலோன்னு தான் அந்த இதில் எழுதியிருக்கேன். இதில் படம் உறைந்து பாகங்களை குறிங்கிறது மாதிரி ஊர்களை குறிக்க சொல்லுவாங்க, சிலோன் தான். பர்மாங்கிறது தான் எனக்கு நல்லா ரொம்ப காலமாக மியான்மர். இப்போ மியான்மர் ஆயிடுச்சு. ரொடீஷியான்னு ஒரு நாடு இருந்துச்சு, ஜிம்பாப்வேன்னு ஆயிருக்கு. இப்படி கணக்கற்ற இப்போ செக்கோஸ்லோவாக்கியா, பல நாடுகள், ஐரோப்பா கண்டத்தில், ஆப்பிரிக்கா கண்டத்தில், எல்லாம் நம்ம ஆசியா கண்டத்தில் எல்லாம் பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன, நாட்டினுடைய பெயர்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. பொதுவாக பெயர் மாற்றம்னு சொன்ன என்னன்னு சொன்னால், இப்போ நான் மும்பை போயிருக்கேன், அங்கே வந்து அந்த கடற்கரை பக்கமாக ஒரு அம்மன் கோயில் உண்டு, மும்பாதேவி, அதை வச்சு தான் அந்த பேர் மும்பைங்கிறது. ஆனால் இங்கிலீஷ்காரன், பிரிட்டிஷ்காரன் பாம்பேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மாநில மக்கள் மாநில சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு மும்பைன்னு அதை மாற்றிட்டான். இப்போ அறிஞர் அண்ணா, நம்ம பேர் மதராசன் தானே இருந்துச்சு, அதை வந்து அறிஞர் அண்ணா வந்து என்ன பண்ணாரு, சென்னை மாத்தினாங்க, தமிழ்நாடுன்னு மாத்தினாரு. கலைஞர் பிரிவில் தான் அந்த அதே மெட்ராஸுங்கிறத வந்து சென்னைன்னு மாத்தினாங்க. கேரளத்தில் பார்த்தீங்கன்னா ட்ராண்ட்ரம், ட்ராண்ட்ரம்மா, திருவனந்தபுரம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மம்தா பானர்ஜி அந்த அம்மா கல்கத்தாங்கிறது வெள்ளக்காரன் வச்ச பேர், கொல்கத்தா அவங்க வச்சுருக்காங்க. இன்னும் பெயர் மாற்றம் என்பதற்கு காரணம் என்னன்னு சொன்னால், இந்த உலகத்தையே கட்டி ஆண்டவன் ஆங்கில ஏகாதிபத்தியம், த சன் நெவர் செட்ஸ் இன் பிரிட்டிஷ் எம்பையர்னு சொன்னானா இல்லையா, எல்லா நாடுகளையும் அடக்கி ஆண்டவன், எல்லா நாடுகளையும் அடிமைப்படுத்தி இருந்தவன். அவன் வந்து அவனுக்கு வாயில் வந்தபடி பேரை வச்சிருந்தான். நாடுகள் விடுதலை அடைந்த பின்பு கொஞ்சம் கொஞ்சமாக எப்பப்போ தோணுதோ அப்போல்லாம் அவங்க பேரை மாற்றிருக்காங்க. அந்த பெயர் மாற்றுவதற்கான காரணம் சுதேசித்தன்மை வேண்டும், இண்டிஜினியஸ் நேம் அது இருக்கணுங்கிறதுக்காக தான். இப்போ இந்தியாவிலையும் பாரத் என்று சொன்னோம்னா அதுதான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நம்முடைய கவர்மெண்டில் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நீண்ட காலமாக சொல்லப்பட்டது. இப்போ நாங்கள்லாம் சென்ட்ரல் கவர்மெண்டில் வேலை பார்த்தவனே, எங்களுக்கு அதை ஒன்றிய அரசுன்னு இப்போ ஒரு நாளைக்கு யூனியன் கவர்மெண்ட் தான் இப்போ ரெண்டு மூணு வருஷமாக சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அரசமைப்பு சட்டத்தில் இருக்குது, இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு இருக்குது. இல்லை இப்போ அந்த விஷயத்தை தான் நானும் கோட் பண்ணலான்னு கேட்கலாம்னு வந்தேன். இப்போ அந்த யூனியன் ஸ்டேட்ஸ் தான் இப்போ வந்து பயன்படுத்துகிறாங்க, இப்போ அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தையை அப்படி இப்போ திமுக அரசு வந்ததுக்கப்புறம் அதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ ஆனால் அது வந்து அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது அப்படின்ற விஷயத்தை கோட் பண்ணுறாங்க. ஆனால் இதை வந்து பாஜக தரப்பினர் வந்து மறுக்கிறாங்க, பாஜக அரசு தரப்பில் யூனியன் கவர்மெண்ட்னு சொல்லாதீங்க, அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் அப்படின்னு இவங்க வந்து அதை கிளைம் பண்ணுறாங்கல்ல. அப்போ நீங்கள் வந்து பாரத்னு மாற்றும் பொழுது இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தை அவங்க அக்செப்ட் பண்ணலையே, அப்போ இதுக்கு ரெண்டுக்கு வேறுபாடு தெரியல. அப்போ ஏதோ ஒரு பர்பஸ்க்காக பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தானே எடுத்துக்க முடியும். அதாவது இவர்கள் ஒன்றிய அரசு என்று சொல்வதை அவர்கள் மறுக்கலாம், அதுக்கு எந்த மதிப்பும் கிடையாது. ஆனால் அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது. ஏங்க, நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் சொன்னது நீங்கள் ஏற்றுக்கணும் அவசியம் இல்லை, நீங்கள் சொன்னால் நான் ஏற்றுக்கணுங்க அவசியம் இல்லை. அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுதோ அதை ஏற்றுக்கணும். அரசமைப்பு சட்டத்தில் ஒன்றிய அரசு இன்னும் இருக்கிறதுனால அவன் திமுகவினர் ஒன்றிய அரசு என்று சொல்வதில் குற்றம் காண முடியாது. அப்போ நீ ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால், இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு சொன்னால் அங்கே உண்மையிலேயே அந்த ஸ்டேட் மாகாணங்கள்னு சொல்லுவோம், அதுக்கு வந்து பலவிதமான சுயாட்சி உரிமை உண்டு. இப்போ அமெரிக்காவில் ஒரு மாகாணத்தில் பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனம் கிடையாது, இன்னொரு மாகாணத்தில் உண்டு, அங்கே பக்காவாக மாகாண சுயாட்சி இருக்குது. இந்தியாவில் பேருக்கு தான் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு இருக்கே தவிர, மற்றபடி இது அதிகாரம் மையப்படுத்தப்பட்ட இடம். அதனால தான் அந்த ஆரம்ப காலத்திலே நம்ம ஒன்றிய அரசுன்னு சொல்லியிருக்கணும்ல, சொல்லாமல் மத்திய அரசு மத்திய அரசுன்னு நம்ம சொல்லிட்டு வந்தோம். ஏன்னா எல்லாம் அதிகாரம் மையப்படுத்தப்பட்டது, மாநிலங்களுக்கு உரிமை இல்லை. 386வது பிரிவை வைத்து ஒரு மாநில அரசை எந்த நியாயமான காரணம் இல்லாட்ட கூட கலைக்கலாம், ஃபுல் மெஜாரிட்டி இருக்குது கலைப்பாங்க என்கிற அளவில் இருந்ததுனால இது மத்திய அரசு தான், அதான் வந்து உண்மை. ஆனால் அரசமைப்பு சட்டத்தில் இருப்பதை திமுக காரங்க சொல்லதுனால அதை யாரும் அது செல்லாதுன்னு சொல்ல முடியாது. இட் இஸ் வேலிட், நான் அதான் சொல்ல வரேன். உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல, எனக்கு பிடிக்குது பிடிக்கல, இட் இஸ் வேலிட். அதே மாதிரி பாரத், ஆமாம், பாரத் என்பதும் வேலிட், அது மாற்றவே முடியாது. என்ன எதற்காக இந்த இதெல்லாம் வருதுன்னு சொன்னால், திமுகவை பொறுத்த மட்டும் ஒரு மாநில சுயாட்சி என்பதற்கு ஒன்றிய அரசுன்னு சொன்னால் அது கொஞ்சம்
ஒரு அழுத்தம் கொடுக்கும், அல்லது ஒரு பெட்டரா இருக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க. உண்மை அதெல்லாம் கிடையாதுன்னா கூட நினைக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கிறப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில அது பிடிக்காம இருக்கு, இல்ல அழுத்தம் தரக்கூடியதா இருக்கு. என்னன்னு சொன்னா மத்திய அரசுக்கு தான் வந்து இங்க மையப்படுத்தப்பட்ட அதிகாரம் இருக்கும் போது இங்க ஏதோ மாநிலங்களுக்கு சுயாட்சி இருப்பது மாதிரி பேசக்கூடாது இல்ல, அதுக்காக தான் அவங்க எதிர்க்கிறாங்க. ஆனால் யார் வேணா எதிர்க்கலாம், ஆதரிக்கலாம், அது அங்கே பேச்சு கிடையாது. லீகலி வேலிட் ஆர் நாட். அப்போ ஒன்றிய அரசு என்பது லீகலி வேலிட், அங்கே போயிட்டே இருக்கணும், அதான் பஞ்சாயத்து, அதான் தீர்ப்பு. அது மாதிரி இந்தியா தட் இஸ் பாரத்ங்கிறதுல பாரதம் என்பது ஏற்கனவே இருக்கக்கூடியது, புதுசாக கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ பாரத நாடு பார்க்கலாம் திலகம், நீரதன் புதல்வர் இன்னும் அகற்றாதீர், இன்னும் பாரதியார் பாட்டு நமக்கு நிறைய இருக்குது, அதில் தொட்டிடமெல்லாம் பாரதம் பாரதம் தான் வரும் இல்லைங்களா. அதனால் அது ஒரு விஷயம் இல்லை. இன்றைக்கி பெயர்களை எப்படி சொல்வதுங்கிறது உலகம் முழுக்க வந்து எல்லாம் மாற்றிருக்காங்க. தனி நபர்கள் கூட பாருங்கள், ஒரு மிகப்பெரிய குத்துச்சண்டை வீரர், அவர் பேர் வந்து காசியஸ் கிளேன்னு பேர். என்னுடைய காலத்தில் அந்த பேர் சொன்னால் தெரியும், இப்போ உங்களை மாதிரி புதுசாக வந்த இளைஞர்களுக்கு தெரியாது, ஆனால் முகமது அலின்னா அவங்களுக்கு தெரியும். காசியஸ் கிளே அப்படிங்கிற பேரை அவர் முகமது அலின்னு மாற்றிக்கிட்டார். இப்போ மாற்றின பேர் தான் அதில் தான் அவர் அறியப்படுறாரு. இப்போ உங்களை மாதிரி இளைஞர்களுக்கு பழைய பேர் தெரியாது, என்ன மாதிரி மூத்தவர்களுக்கு ரெண்டு பேரும் தெரியும். ஆக தனிநபராக இருந்தால் நம்ம இதில் வைகோ எடுத்துக்கோங்க, வை கோபாலசாமி வைகோ என்று மாற்றி கொண்டார். இப்போ எதற்காக மாற்றி கொண்டார் என்பது எல்லாருக்கும் தெரியும், நான் அதை திரும்ப இங்கே சொல்ல விரும்பலை. அதே மாதிரி தனிநபர்கள் பேரை மாற்றிக்கிறாங்க, இடங்களுக்கு மாற்றப்படுது, நாடுகளுக்கு மாற்றப்படுது, அதனால் அதில் எந்த விதமான ஒரு தவறும் கிடையாது. இப்போ அதில் கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. லீகலி வேலிடாக இருக்கா இல்லையா, கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்குது, முடிஞ்சு போச்சு, அதான் நம்ம பார்க்கணும். இல்லை இப்போது இந்த விஷயத்தை வந்து இவ்வளோ காலமாக இதை பயன்படுத்தாமல் திடீர்னு இப்போ வந்து ஒரு பர்பஸ்க்காக பயன்படுத்துகிறாங்கன்ற இதான குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்போ அது வந்து திமுக அரசு வந்ததுக்கப்புறம் அந்த சொற்றொடரில் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டாங்க. அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஒரு பர்பஸ்க்காக இது பண்றாங்க அப்படின்னா வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலை குறி வச்சு தான் இந்த விஷயத்தை பண்றாங்க அப்படின்றாங்களே. இதுல பாராளுமன்ற தேர்தலுக்கு இது என்ன அவர்களுக்கு பெரிய அளவு பங்களித்து விடும் எனக்கு தெரியல. ரெண்டாவது இந்தியா மாத்திரதுனால எதுவும் பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறீங்க. இல்ல அதனால அவர்களுக்கு தேர்தல் ஆதாயம் பெருசா வராது. அதாவது இந்தியா என்பது நம்ம தமிழ்நாட்டில் தான் அதிகமாக சொல்றோம், வடக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பாரத் தான், பாரத் ஹமாரா தேஷ் ஹை, பாடப்புஸ்தம் ஃபுல்லா பாரத்ன்னு தாங்க இருக்கு. நான் இந்தியா முழுக்க போனவன், நான் அகில இந்திய சங்கத்தில் ட்ரேட் யூனியில் இருந்ததுனால ரெண்டு வருஷத்துக்கு ஒருக்க மாநாடு எங்கிட்டாச்சும் போட்டுக்கிட்டே இருப்பாங்க, பத்து நாள் பதினஞ்சு நாள் அங்கே இருந்துட்டு தான் வரணும். அப்போ எல்லா இடங்களுக்கும் போயிருக்கேன் வந்திருக்கேன். அங்கெல்லாம் பாடப்புத்தகத்திலலாம் பாரத்னு தான் போட்டிருக்கான். இது இந்தியான்னு சொல்கிறா நம்ம தான் வந்து பெருமளவுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம், அதனால் அங்கே அவங்க அதை பற்றி ஒன்றும் பெருசாக வந்து எடுத்துக்கல. ரெண்டாவது அரசமைப்பு சட்டத்தில் இருக்கும்போது நம்ம அதை இஷ்யூ ஆக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி இப்போ ஒன்றிய அரசுங்கிறதையும் நீங்கள் இஷ்யூ ஆக்கலாம், என்ன பயனுடையும் உங்களுக்கு, கான்ஸ்டியூஷனில் இருக்கா இல்லையா, அப்போ கான்ஸ்டியூஷனை மாற்றுங்க. இப்போ பல ஒன்றியங்கள் சேர்ந்தது தான் ஒரு இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இங்கே சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் உறுத்துதோ உறுத்துதுன்னா ஒரு உண்மை உறுத்தும். அதாவது இங்கே ஒன்றியம்லாம் கிடையாது, அமெரிக்காவில் ஒன்றியம்னா அதுக்கு உண்மையான அர்த்தம் இருக்குது. ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒரு சட்டம், ஒவ்வொரு மாகாணத்துக்கும் அந்த கவர்னரை பொறுத்து இது மாறும். இங்கே வந்து அப்படி இல்லை, இந்தியா முழுக்க தூக்கு தண்டனை உண்டுன்னா இங்கேயும் உண்டு. இங்கே மையப்படுத்தப்பட்ட அதிகாரங்க தான் சொன்னானே, 386வது பிரிவில் எத்தனை முறை ஆட்சிகள் கலைக்கப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலே திமுக ஆட்சி ரெண்டு முறை கலைக்கப்பட்டது, பாண்டிச்சேரியில் ஒரு திமுக ஆட்சி இருந்தது, பல பேருக்கு இன்னைக்கு தெரியாது, அதை கலைச்சாங்க. எதுக்காக கலைச்சாங்க, காங்கிரஸில் நாஞ்சில் மனோகரன் அவரை வந்து எம்பி ஆக்கணும்னு திமுக விரும்பிச்சுது. பாண்டிச்சேரியில் திமுகவுக்கு மெஜாரிட்டி இருந்துச்சு, ஏன்னா அதன் மூலம் அவர் எம்பி ஆகி நாடாளுமன்றத்துக்கு போயிடுவார், திமுகவினுடைய குரலை ஓங்கி ஒழிப்பாருங்கிறதுக்காக திட்டம் போட்டு வச்சுருந்தாங்க. அப்போ நாஞ்சில் முனோகரன் எம்பி ஆகிடுவார் என்பதற்காக, அதை தடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த இருந்து காங்கிரஸ் கட்சி என்ன பண்ணுச்சுது, பாண்டிச்சேரி ஆட்சியை கலைச்சிட்டாங்க. அவரை எம்ஜிஆருடைய ஆட்சியும் கலைக்கப்பட்டது. ஏன்னா 386வது பிரிவுன்னு இருக்கும்போது இது அரசுகளின் ஒன்றியம் என்பது அர்த்தமற்ற ஒரு வார்த்தை. உண்மையில் அப்படிப்பட்ட ஒன்றியம்லாம் இது இல்லை, இது மைய அரசுக்கு கட்டுப்பட்ட மாநில அரசு தான், ஒரு எம்பையர் அதுக்கு கட்டுப்பட்ட ஒரு கிங்டம் தான், அதாவது ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கு கட்டுப்பட்ட ஒரு சிற்றரசு தான் மாநில அரசு. இல்லை பல்வேறு நீங்கள் சொல்கிற மாதிரி பல்வேறு ஒன்றியங்கள் சேர்ந்தது தான் இந்தியா அப்படிங்கிற விஷயத்தை அவங்க கோட் பண்ணுறது. முக்கிய காரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு மண்ணுக்குமே ஒவ்வொரு மாநிலத்துக்குமே வந்து ஒவ்வொரு மண் சார்ந்த
அடையாளங்கள் இருக்குது. இப்போது இப்போ மத்தியம் அப்படின்னு வரும்பொழுது அந்த அடையாளங்களை ஒட்டுமொத்தமாக அதை மறைப்பதற்கான மழுங்கடிப்பதற்கான வேலை தான். அப்போ ஒன்றியம்ங்கிற விஷயத்தை அவங்க வேலிடாக அரசியல் சாசன சட்டத்திலே அம்பேத்கர் குறிப்பிட்டது காரணம் தான், இன்றைக்கி வந்து யூனிட்டியின் டைவர்சிட்டின்னு சொன்னதுக்கு காரணமாக அதுதான் அப்படிங்கிறாங்களே. நோக்கங்கள் நல்ல நோக்கமாக இருக்கட்டும், நான் ஆட்சேபிக்கலை. அதற்கான வந்து செயல் வடிவம் இல்லை இல்லை. இப்போ கம்யூனிஸ்டுகளை பொறுத்த மட்டும் இல்லை, அதாவது கம்யூனிஸ்ட்னா உண்மையான கம்யூனிஸ்ட், நக்சல்வாரி கம்யூனிஸ்ட்னு நான் சொல்கிறேன். இந்தியா என்பது தேசிய இனங்களின் சிறைக்கூடம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இப்போ தேசிய இனம்னா என்னென்னா தமிழ் தேசிய இனம், தெலுங்கு தேசிய இனம், கன்னட தேசிய இனம், வங்க தேசிய இனம் என்று எல்லாமே தேசிய இனங்கள், நேஷனாலிட்டின்னு சொல்கிறேன். இப்போ எல்லா நேஷனாலிட்டியும் ஒரு சிறைக்குள்ளே இருப்பது மாதிரி இந்தியாவில் இருக்குது என்பது மார்க்சிஸ்ட் லெனினிஸ்டுகளுடைய கருத்து. அப்படி இருக்கும்போது இதை வந்து நீங்கள் எப்படி மைய அரசு மையப்படுத்தப்பட்ட ஒன்றியம்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஒன்றிய தன்மையே இல்லையே. ஒன்றியம்னு சொன்னால் 386 விரிவை ரத்து பண்ணுங்க. நீங்கள் யார் ஒரு மாநில அரசை கலைக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது? நீ நினச்சா நீங்கள் கலைப்பீங்களா? அப்படித்தான் நடந்துச்சு, எவ்வளவு கலைச்சிருக்காங்க. அப்போ ஒன்றியம்னு சொன்னால் 356 இருக்கக்கூடாது. 356 இருந்தால் அது மத்திய அரசு தான், அது ஒன்றிய அரசு இல்லை. இதில் பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் என்ன பேசிக்கிறாங்க என்பது நமக்கு முக்கியமற்ற விஷயம். உண்மை இதுதான், ஒன்றிய அரசுன்னு சொல்லும் போது நீங்க அதை ஆட்சேபிக்க முடியாது. ஆட்சேபம் பண்ணுங்க, அதுக்கு வேலிடிட்டி கிடையாது. அரசியல் அமைப்பு சட்டம் வந்து தெளிவா சொல்லுது, தெளிவா சொல்லுது, ஒன்றிய அரசு பயன்படுத்தலாம், பாரத்ங்கிறது பயன்படுத்தலாம். ஆமா, ரெண்டும் ஏன்னா கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கு. அதே நேரத்துல நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எப்படின்னா மேலிருந்து வாரியா பார்க்கிற போது ஏகப்பட்ட உரிமைகள் இருக்கும், போக 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 சப்ஜெக்ட்னு போட்டு அதை குறுக்கிக்கிட்டே வருவாங்க. இப்போ உண்மையிலேயே வந்து இது மாநில அரசுகளுடைய ஒன்றியமாக இருக்கணும்னு சொன்னால் இந்த மாநிலத்துக்கு எதிரான விஷயம் இருக்கு பாருங்க, 356 பிரிவை ரத்து பண்ணணும். மத்திய ஆட்சியானது ஒரு மாநில ஆட்சியை எந்த காரணம் ஒன்று கலைக்கக்கூடாது, அதை நீங்கள் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒன்றிய அரசுன்னு பேசுனா அதில் ஒரு அர்த்தம் இருக்கும். அப்புறம் மத்திய பட்டியல் மாநில பட்டியல்னு இருக்கு, பொதுப்பட்டியல்னு ஒன்று இருக்கு. இப்போ கல்வி வந்து மாநில பட்டியலில் இருந்துச்சு. இந்திரா காந்தி அம்மையார் வந்து நெருக்கடி நிலையை கொண்டு வந்தாங்க 1975. அப்போ என்ன பண்ணாங்க, மாநில பட்டியலில் இருந்த கல்வியை தூக்கி பொதுப்பட்டியலில் போட்டாங்க. அப்போ மத்திய அரசும் சட்டம் போடலாம், மாநில அரசும் சட்டம் போடலாம். அப்போ ரெண்டும் போடுகிற சட்டம் ஒரு சப்ஜெக்டில் ஒன்றுக்கு ஒன்று முரண்பட்டதாக இருந்தா மத்திய அரசு போட்ட சட்டம் தான் செல்லும், அதான் நீட்டு. நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் நீட்டு செல்லாதுன்னு என்ன வேணால் போடுங்க, மத்திய அரசாங்கத்தில் நீட்டு ஓகேன்னு போட்டாச்சுன்னா உங்கள் சட்டத்துக்கு எந்த மதிப்பும் இல்லை. அவங்க ஒத்துழைக்காம அவங்க ஒப்புதல் அளிக்காம இங்க ரத்தம் பண்ண முடியும். ரெண்டாவது பார்லிமெண்ட்ல 2016 நீட்டு கொண்டு வரப்பட்டு லோக்சபா ராஜ்யசபா ரெண்டுலையும் நிறைவேறியாச்சு. எந்த கட்சியும் எதிர்த்து வாக்களிக்கல. நல்லா நான் வேணா எந்த இடத்துல வேணா அப்ரூவ் பண்றேன். ஏடிஎம்கு வந்து ராஜ்யசபால வாக் அவுட் பண்ணாங்க. வாக் அவுட் பண்ணது என்னன்னா எதிர்த்து ஓட்டு போடக்கூடாது என்பதற்காக தான், அது மறைமுக ஆதரவு தான். எனவே அப்படித்தான் அங்க இருக்கு. இப்போ நீட் வந்து வேண்டாம்னு தமிழ்நாடு சொல்லியாச்சுன்னா வேண்டாம்ங்கிறத அங்கே மத்திய அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ அதுதான் ஒன்றிய அரசு. ஆனால் இன்னைக்கு மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதை தான் நீங்கள் கேட்க வேண்டியிருக்கு. அப்போ இது மத்திய அரசு என்பது தான் உண்மையான உண்மை. இதை நம்ம வந்து ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்டில் நம்ம தெரிஞ்சுக்கணும், அதுக்காக தான் அதை சொன்னேன். நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க. எங்களுடைய சேனலுக்கு நேர்காணல் அளித்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம்.